ஹாய் ஹலோ வெல்கம் டு கேம் ரெக்மோ யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேக்கர் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஷேக்கிங்கிறது ஒரு கெமிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது. அந்த ஷேக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிங்க, அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, வாங்க வீடியோ கிளிக் பண்ணலாம். கெமிஸ்ட்ரா நமக்கு எல்லாம் என்ன தெரியும்னா, ஒரு ரியாக்ஷன் நல்லா நடைபெறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஷேக்கிங் ப்ரொசீஜர் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் அல்லது ஒரு மாலிக்கிளும் இன்னொரு மாலிக்கிளும் கட்டாயம் ஒன்று கூட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகணும். அந்த மாதிரி இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கு பல மணி நேரங்கள் ஆகும். நம்ம சும்மா அப்படி இப்படி ஷேக் பண்ணிட்டு வச்சுக்கணும் ரியாக்ஷன் நடந்தோம்னா சொல்ல முடியாது. 24 மணி நேரம், 12 மணி நேரம், 6 மணி நேரம், 4 மணி நேரம் தொடர்ந்து நம்ம ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ரியாக்ஷன் சார். ஸோ அந்த மாதிரி கையில் பண்ண முடியாது ஆப்வியஸாக. ஸோ அதுக்கு கண்டுபிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த ஷேக்கர் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த ஷேக்கர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பீக்கரை நம்ம வைக்கலாம். பீக்கர்ன்றது உங்களுக்கு தெரியும், அது குடும்ப முருகன். ஸோ இதுதான் பீக்கர். இதில் நான் சும்மா தண்ணி தான் வச்சுருக்கேன், ஐஸ் தண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த பீக்கரை கண்டெயின் பண்ணக்கூடிய ஹோல்டர்ஸ் தான் இங்கே மொத்தம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 16 ஹோல்டர் இருக்குது. அதாவது ஒரே சமயத்தில் 16 பீக்கர்ஸை இதில் செட் பண்ணி நம்ம ரியாக்ஷன்ஸை, அதாவது ஷேக்கரை ஆன் பண்ணலாம். இதை விட பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு ஒரு 2-3 நாளில் போட பார்க்குறேன். 50 பீக்கரை வைக்கலாம், அது பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த டேபிள் சைஸ் இருக்கும், 50 பீக்கரை வைக்கலாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை. ஸோ இதை நான் வச்சு நான் உங்களுக்கு எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க உங்கள் லேபில், ஸோ உங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த பீக்கரை இந்த ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ சுவிட்ச் பண்ணுங்க. பீக்கரை இந்த ஹோல்டரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து மெயின் பவர் இங்கே இருக்கு பாருங்கள், பவர் ஆன் சுவிட்சு. இதை ஆன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஷேக் எவ்வளோ மெதுவாக இருக்குதா. இதுதான் ஷேக் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்பின். இதை நம்ம ஸ்பின்னை பாருங்கள், இதை இன்க்ரீஸ் பண்ண இந்த ஷேக்கிங் வந்து ரொம்ப. இது மெதுவாக வேணால் மெதுவாக நீங்கள் வச்சுக்கலாம், ரொம்ப ஹையாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி ஹையாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தொடர்ந்து நம்ம 6 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம் கூட ஓட விடலாம். அப்போ தான் நமக்கு நல்ல ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு ரியாக்ஷன்ஸ் நடைபெறும் இல்லைங்களா. இதே ஸ்பின்னு வேணால் குறைச்சிக்கலாம், நம்ம இதை மாதிரி குறைச்சிக்கலாம். ஸோ இந்த தண்ணி வெளியே வராத அளவுக்கு நம்ம தண்ணியை மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் வச்சுட்டு ஷேக்கில் போட்டிங்கன்னா அது எல்லாம் வெளியே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நன்றி, வணக்கம்.